திமுகவுடன் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பாக மக்கள் நீதி மய்யம் மறைமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் டார்ச்லை சின்னத்தில்தான் போட்டியிடுவோம் என கமல் உறுதியாக இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் வினீஷ் சரவணன். வினீஷ் வணக்கம், இது பற்றிய முழு தகவலை பதிவு பண்ணலாம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி தொடர்பாக கமலஹாசன் மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகிறது. கடந்த 3 வாரத்திற்கு மேலாக கமலஹாசன் அவர்களும் அவருடைய தரப்பிலிருந்து மக்கள் நீதி மய்யத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் திமுக கூட்டணியில் 2 தொகுதிகளை கேட்டு மக்கள் நீதி மய்ய தலைவர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் திமுக தரப்பிலிருந்து ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். ஒரு நிர்பந்தத்தை மக்கள் நீதி மய்யத்திற்கு முன்வைத்திருக்கிறார்கள். போட்டியிட வேண்டும் என்றால் உதயசீலன் சின்னத்தில் தான் நிற்க வேண்டும் என திமுக நிபந்தனை விதிப்பதாக மக்கள் நீதி தரப்பிலே தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் திமுக கூட்டணியில் போட்டியிட்டாலும் டார்ச்லைட் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என கமலஹாசன் உறுதியாக இருப்பதாகவும் மக்கள் நீதி மய்யத்துடைய நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் கடந்த டிசம்பர் மாதமே தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்து கடந்த மாதம் பிப்ரவரி மாதம் தான் மக்கள் நீதி மய்யத்திற்கு டார்ச்லைட் சின்னத்தை தேர்தலில் போட்டியிட தேர்தல் ஆணையம் அளித்திருந்தது, ஒப்பந்தம் அளித்திருந்தது. அதன் அடிப்படையில் இந்த தேர்தலில் போட்டியிட்டால் டார்ச்லைட் சின்னத்தில் தான் போட்டியிடுவேன் என மக்கள் நீதி மய்யத்துடைய தலைவர் கமலஹாசன் தெரிவித்திருந்தார். இது மட்டுமல்லாமல் ஒரு தொகுதியை மட்டுமே ஒதுக்க திமுக முன்வரும் நிலையில் மக்கள் நீதி தரப்பில் இருந்து ஒரு மக்களவை ஒரு மாநிலங்களவை தொகுதி கேட்பதாகவும் தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. 2 தொகுதிகளை முன்வைத்து பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் ஒரு தொகுதியை மட்டுமே ஒதுக்க முன்வந்திருப்பதாகவும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகாக நாம் மாநிலங்களவை தொகுதி பதவி குறித்து பேசலாம் என திமுக தரப்பிலே தெரிவித்திருந்தார்கள். இதன் அடிப்படையில் தான் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடித்து வருகிறது, தாமதம் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக கமலஹாசனை பொறுத்தவரை நேற்றைய தினமே வெளிநாட்டிற்கு செல்வதாக தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. தப்ளை படத்திற்காக படப்பிடிப்பு காரணமாக வெளிநாடு செல்ல திட்டமிட்டிருந்தார். இந்த பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிப்பதன் காரணமாக தான் அவருடைய வெளிநாட்டு பயணத்தையும் ஒத்திவைத்திருக்கிறார். நாளை கமலஹாசன் அவர்களை அழைத்து பேச திமுக தரப்பிலே முடிவு செய்திருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.